வணக்கம் கட்டுறதறி நினைச்சிங்க. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸ் இறால் சூப்பராக எடுத்துருப்போம். இதை வச்சு இறால் தொக்கு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கிரேவிக்கு தேவையான தக்காளி வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு ரெண்டு பச்சை மிளகாய், நல்ல பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி. நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து குழஞ்சி வந்துடும். தக்காளி வெங்காயம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்குங்க. மஞ்சள் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அலசி வச்சுருக்க இறால் இதை கூட சேர்த்துக்கலாம். இறால் பார்த்தீங்கன்னா தண்ணி விடும், அதனால் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். நான் ஒரு கிலோ இறால் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 2 தக்காளி 1 வெங்காயம் போதும். உங்களுக்கு தொக்கு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டுக்குங்க. இப்போ இது கூட நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டா போதும். இந்த சமயத்தில் நீங்கள் கருவேப்பிலை சேர்த்தீங்கன்னா அதோட தன்மை மறாமல் நல்லா ஒரு வாசனையை கொடுக்கும். தண்ணி எதுவுமே சேர்க்கல பாருங்கள், ஏறா நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா இந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரையாக விட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் தொக்கா வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இதில் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நம்ம நான் வந்து தொக்கு மாதிரி செய்கிறதுனால இந்தளவுக்கு போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரான இறால் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.